ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடிப்புறம் அன்று அம்மனுக்கு வளைகாப்பு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை மற்றும் எத்தனை வகை சாப்பாடு செய்ய வேண்டும்ன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பதிவுக்குள்ளே செல்வதற்கு முன்பாக, நம்மளுடைய வயல்நாடு சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரதா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பதிவை உடனே பார்க்க முடியும். ஆடிப்புறம் வருகின்ற சனிக்கிழமை, அதாவது 22/7/2023 வந்து பிறக்கின்றது. இந்த ஒரு நாளில் அனைத்து பெண்களும், குழந்தை வரத்திற்காக காத்துட்ருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா திருமண வரனுக்காக காத்துட்ருக்கக்கூடிய பெண்கள், சுமங்கலி பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாளில் அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளைகாப்பு நிகழ்விற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தயார்படுத்திட்டுருப்பீங்க. அப்படி வளைகாப்பு செய்யும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு என்னென்ன பொருட்கள் கொண்டு வளைகாப்புக்கு நமக்கு எடுத்துகிட்டு போகணும் கோவிலுக்கு, மற்றும் எத்தனை வகை சாத வகைகளை வந்து செஞ்சுட்டு போகணுன்றதை பற்றி உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து சொல்லிட்டேன். முதல்ல வளைகாப்பு வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து எல்லா கோவிலும் கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் வந்து செய்வாங்க. அப்படி வளைகாப்பு செய்யணும்னு சொல்லிட்டு, அம்மனுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்ருக்கவங்களும் இல்லை, ஏதாவது ஒரு மனசில் வந்து நேர்த்தி கடனுக்காக நீங்கள் நினச்சிட்ருக்கக்கூடிய பெண்கள் வந்து கட்டாயமாக இந்த பொருட்களை வந்து வாங்கிட்டு போங்க. அப்போ தான் உங்களுடைய வேண்டுதலானது முழுமை பெறும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வளைகாப்பு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்றதை உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். அன்றைய தினத்தில் கண்டிப்பாக இந்த பொருட்களை வந்து நீங்கள் கோவிலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 2 குத்து விளக்கு உங்களோட வீட்டிலேருந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நறுமணம் மிகுந்த வாசம் மிகுந்த மலர்கள் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் வாங்கிக்கிங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பழ வகைகள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கையில் கொண்டு இருக்கும், அதாவது 3 தட்டு 5 தட்டு அதுக்கப்புறம் 7 அதுக்கப்புறம் 9 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்ணிக்கையை கொண்டு இருந்துட்டுருக்கும். உங்களால் முடிஞ்சதுன்னா 3 வகை பழத்தை வந்து வாங்கிட்டு போங்க, அப்படி இல்லைனா 5 வகை பழத்தை வந்து வாங்கிட்டு போங்க. இந்த பழ வகைகளை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எண்ணிக்கையில் தான் வைக்கணும், அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வந்து ஒரே ஒரு பழ வகை வைக்கணும்னா கூட வச்சிங்கன்னா கூட எந்த விதமான தவறுமே வந்து கிடையாது. வாழைப்பழம் மட்டுமே நீங்கள் வாங்கிட்டு போனால் கூட உங்களுக்கு வந்து நல்ல விஷயம்தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இனிப்புகள் கட்டாயமாக அந்த வரிசையில் சீர்வரிசையில் வந்து இருந்துட்டுருக்கணும் வளைகாப்பு பொருளில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 5வது பொருள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் கண்டிப்பாக வந்து இருந்துட்டுருக்கணும். அடுத்தது 6வது பொருள் வந்து கண்ணாடி, முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்க வேண்டும். அடுத்தது 7வது பொருள் வந்து பார்த்திங்கன்னா வளையல், கண்டிப்பாக பல வண்ணங்கள் கொண்ட வளையல் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் 8வது வந்து பார்த்திங்கன்னா 7 வகையான சாதங்கள் நீங்கள் வந்து இருந்துட்டுருக்கணும். இந்த 8 பொருட்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா வளைகாப்புக்கு தேவையான விஷயங்களே. ஸோ ஆடிப்புறத்திற்கு வளைகாப்பு அம்மனுக்கு நிகழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய பெண்கள் இந்த 8 விஷயத்தை தவறாமல் நீங்கள் வந்து கொண்டுட்டு போங்க. சரி, இப்போ இந்த சாத வகைகள் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 8வது ஒரு விஷயம் 7 வகை சாதம், அது என்னென்ன சாதங்கள் நீங்கள் வந்து செய்யணுன்றதை உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் 1 by 1. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல், அப்படி இல்லைன்னா கற்கண்டு சாதம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். 2வது வந்து பார்த்திங்கன்னா புளிசாதம், 3வது வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாதம், 4வது தயிர் சாதம், 5வது வெஜிடபிள் பிரியாணி, அப்படி இல்லைனா புதினா சாதம், 6வது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், 7வது தேங்காய் சாதம். கண்டிப்பாக இந்த 7 வகை சாதங்களும் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ ஆடிப்புறத்தன்று நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வளைகாப்பு செய்யக்கூடிய பெண்கள் இந்த 7 வகை சாதம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். சப்போஸ் உங்களால் இந்த 7 வகை சாதமும் வந்து அன்றைய தினத்தில் உங்களுக்கு வந்து செய்ய முடியாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 1 வகை சாதம், அதுவும் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா 3 வகை சாதத்தை கூட நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். ஒரு வகை சாதனை ஏதாச்சும் ஒரு வெரைட்டி, இந்த இப்போ நான் சொன்ன இந்த 7 வகை சாதத்துலேருந்து ஏதாவது உங்களால் முடிஞ்சது புளிசாதமும் தயிர் சாதமும் அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களால் ஒரு 3 வகை செய்ய முடியும்னா நான் சொன்ன இந்த உணவு வகையில் 3 ஏதாச்சும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அம்மன் கோவிலுக்கு போகும்பொழுது வளைகாப்பு செஞ்சுட்டு அம்மனுக்கு எப்படி இந்த வளைகாப்பு சாதத்தை நீங்கள் படைச்சிட்டு அங்கே வரும் பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாதத்தை பிரசாதமாக கொடுத்துட்டு வீட்டிற்கு கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் நீங்கள் வந்து அந்த பிரசாதத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பாத்திரத்தில் திரும்பி கொண்டு வரணும். முழுவதுமாக கோவிலில் வந்து கொடுத்துட்டு வரக்கூடாது, அதை நீங்கள் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. எப்பொழுதுமே கோவிலேருந்து நம்ம பிரசாதம் இங்கே ஒரு விஷயம் வந்து படைக்க போகிறோன்னா அந்த திருப்பி கொண்டு வரக்கூடிய பாத்திரத்தில் வந்து கண்டிப்பாக அந்த பிரசாதம் கொஞ்சமாச்சும் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு கரண்டியாச்சும் அதில் இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த சாதம். ஸோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து நீங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கொண்டு வந்துட்டு உங்களோட வீட்டு பூஜை அறையிலும் அந்த பிரசாதத்தை நீங்கள் வந்து வச்சுட்டு உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் நிச்சயமாக கொடுங்க, ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வளைகாப்பு செய்யும்பொழுது நீங்கள் செய்யக்கூடிய இந்த பிரசாத வகைகளை ஒரு குழந்தைக்காச்சும் அன்றைய தினத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோவில்லையோ இல்லை வந்து உங்களோட வீட்டு பக்கத்தில் இருக்க குழந்தைங்களுக்கோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு குழந்தைக்காச்சும் அந்த பிரசாதத்தை வந்து கொடுங்க, இன்னும் கூட நல்ல பலன் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுப்பேன் உங்களுக்கு வந்து